ரொம்ப பசிக்குதுமா, ஏதாவது வாங்கி கொடுமா. ஐம்பது ரூபாய் இருக்கு. ஐம்பது ரூபாயா? சரி சாப்பிட போலாமா? ரொம்ப பசிக்குதுமா, அதான் தாங்கம்மா. என்னமா சீதா பண்றது, பசிக்குத. நமக்கு கொடுத்தே பழகிடுச்சையா, வாங்க போலாம். டேய் தம்பி, ஏய் நில்லுப்பா. என்னங்க இந்த பட்டணத்து வம்பெல்லாம் நமக்கு எதுக்கு, வாங்க போலாம். ஏய் ஒரு டிபன் சோத்துக்கு தான் 30 நாள் கஷ்டப்படுறோம். இந்த காலத்து பசங்களுக்கு சாப்பாட்டை பத்தி என்ன தெரியும், வாங்க போலாம். போடி வா போலாம். ஐயோ என்னங்க, பாத்துப்பா என்ன செஞ்சது. பரவாயில்லைங்களே, போட்டுறீங்களே. சரி விடு. ஆமாப்பா, அந்த கேஸ் என்னாச்சு? அடுத்த வருஷம் வாயுதா கேஸ் நோபக்கான தீர்ப்பு. ஏங்க இங்க வாங்க ஒரு நிமிஷம். என்ன வந்த வேலை சீக்கிரம் முடிக்கலாம்ல? இருடி அவசரப்படாத, பெருசு நிலத்தை வைக்கிறதுக்கு என்னமோ ஒத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கிராணி. என்னது சானியா? கிராணி இது இங்கிலீஷ். தோரா இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. பாட்டி இங்க போர் அடிக்குது, பாக்க ஒரு டிவி கூட இல்ல, போற நாங்க வீட்டுக்கு போறேன். இப்ப உனக்கு என்னடி வேணும்? போர் அடிக்குது பாட்டி. யோ என்னம்மா, குஞ்சலிக்கு போர் அடிக்குதாமா? எப்பவும் போல வாய்க்கா வெட்டிதான். ஆனா அத வெட்டுறப்போ சின்னதா உடஞ்சாலோ நம்மதான் தண்டனை அனுபவிக்கணும்.
அதோட கொடுமை என்னன்னா நம்ம நிலத்துல இருக்கிற மரத்தோட வேறுபட்டாலும் அதையும் நம்ம தான் அனுபவிக்கணும். வாய்க்குள்ள வெள்ள விட்டு பல்ல புடுங்குவா, அதை பாத்துக்கிட்டு சும்மா சொல்றியா? அதுக்கு நமக்கு பல்லு இருந்தாதானே. ஊர் தலைவரும் வக்கீலும் வந்திருக்காங்க, உங்களை பாக்கணுமாமா, வாங்க. வாட் டார்லிங், இதா பெருசா பாத்து பண்ணி கொடுங்க தலைவர். பெருசா பண்ணி கொடுத்துருங்க. அப்பா வந்து இதை பேசுற தலைவர், நீங்க பாத்துக்கோங்க. சரி சரி. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். என்னங்க ஐயா, என்னாச்சு? ராமசாமி, இது பெரிய சமாச்சாரம், விவரம் ஆயிரும். நீனா ஒன்பது பண்ணாம கேஸ் வாபஸ் வாங்க. பார்த்தா சும்மா மீன் பிடிக்காதீங்க. சுத்தி இருக்க அத்தனை நாளுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, இன்னும் நீங்க மட்டும் ஓகே சொல்லாம இருக்கீங்க. ஈரான்ல இருந்து இந்தியா கொண்டு வரதுக்கே பாகிஸ்தான்காரர் ஓகே சொல்லிட்டான், உங்களுக்கு என்னவாமா? அவன் கடை வழியா கொண்டு வந்தான், இவன் என்னோட நடு வழியால கொண்டு வர்றான், நான் எப்படி ஒத்துக்க முடியும்? இப்ப உங்க நேரத்துல பேச என்ன ஆக போகுது? என் தாய மலாடியாக்க என்னால ஒத்துக்க முடியாது. என்னைய நான் சொல்ற கூறுறதுல பேசுறேன், ஒரு பெரிய இடத்துல இருந்து பெரிய அமௌண்டா பேசி வாங்கி தர்றேன். இந்த காசை வாங்கினா என் குடும்பம் மட்டும் தான் சாப்பிடும், என் கேஸ் ஜெயிச்சுனா பல குடும்பங்கள் சாப்பிடும். தாத்தா, உங்களுக்கு இல்லாட்டி அந்த பணம் உங்க பையனாச்சும் வரும், அதை பாருங்க. அவனுக்கு எதுக்கு இது கேவலப்படா? நேரமாச்சு வா போலாம். ஒரு நிமிஷம், சோறு போட்ட கை ஏதோ என்னால் முடிஞ்சது. வைபா,